வணக்கம் நண்பர்களே, மாணவர்களே, வெல்கம் டு கலைமன் அகாடமி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற பாடத்தை பார்க்கலாம். அந்த பாடம் பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் சமூக அறிவியல் காணப்படுது, சரிங்களா? அந்த பாடத்தில் உள்ள கொஸ்டின் என்ன பண்ணலாம், எல்லா பகுதிகளையும் கொஸ்டின் ஆன்சராக நம்ம படிக்கலாம். இந்த பாடம் பொறுத்தவரை டிஎன்பிஎஸ்சி மற்றும் டெட் எழுத போகிற தேர்வுகளுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் கொஸ்டின், வேதம் என்ற சொல்லுக்கு வேதம் என்ற சொல் எந்த மொழியை சார்ந்தது? எம்மொழி சொல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம். வேதம் என்பதன் பொருள் யாது? அறிவு. வேதம் அப்படின்னா அறிவு. அடுத்து, வேதம் என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது? வித் அப்படிங்கிற சொல்லிருந்து பார்த்திங்கன்னா வேதம் அப்படிங்கிற சொல் பெறப்பட்டது. வித் என்பதன் பொருள் யாது? அறிதல். வித் என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா அறிதல். தட்சசீலம் தற்போது எங்கு அமைந்துள்ளது? தட்சசீலம் பார்த்திங்கன்னா இந்த பல்கலைக்கழகம் வடமேற்கு பாகிஸ்தானில் அமைந்துள்ளது. அடுத்து, தட்சசீலத்தை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவித்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1980. அடுத்து, 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் தட்சசீல பல்கலைக்கழகத்தின் இடிபாடுகளை கண்டறிந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிகாம். சாணக்கியர் அஷ்டசாஸ்திரத்தை எந்த பல்கலைக்கழகத்தில் தங்கியிருந்து தொகுத்ததாக கூறப்படுகிறது? பார்த்திங்கன்னா தட்சசீல பல்கலைக்கழகம். அதில் இன்னொரு கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்த அஷ்டசாஸ்திரத்தை எழுதியவர் பார்த்திங்கன்னா சாணக்கியர். மடாலயங்கள் விகாரங்கள் மூலம் தங்கள் கல்வி பணியை மேற்கொண்டவர்கள் யார்? பௌத்த சமய அறிஞர்கள். மடையாளங்கள் விகாரங்கள். அடுத்து, பண்டை காலத்தில் புகழ்பெற்ற பௌத்த கல்வி நிலையங்கள் தட்சசீலம், நலந்தா, வல்லபி, விக்ரமசீலா, ஓடாண்டபுரி, ஜகத்தலா. அடுத்து, நலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் இந்த ராஜகிரகம் பீகார் மாநிலத்தில் ராஜகிரகம் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த நலந்தா பல்கலைக்கழகம் காணப்படுகிறது. நலந்தா கல்வியில் புகழ்பெற்று விளங்கிய காலம் நலந்தா பல்கலைக்கழகம் கல்வியில் புகழ்பெற்று விளங்கிய காலம் பார்த்திங்கன்னா 5ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை. முஸ்லீம் ஆட்சியாளர்கள் தொடக்க மற்றும் இடைநிலைப் பள்ளிகளை நிறுவிய நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு. அடுத்து, முஸ்லீம் ஆட்சியாளர்கள் நிறுவிய தொடக்கப்பள்ளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அவங்க நிறுவிய தொடக்கப்பள்ளி பார்த்திங்கன்னா மக்தப் என்று அழைக்கப்பட்டது. முஸ்லீம் ஆட்சியாளர்கள் நிறுவிய இடைநிலைப் பள்ளிகள் பார்த்திங்கன்னா மதராசா அப்படிங்கிற பேரில் அழைச்சாங்க. அடுத்து, டெல்லியில் ஒரு மதராசாவை நிறுவிய முதல் அந்த இஸ்லாமிய ஆட்சியர் பார்த்திங்கன்னா இல்துமிஸ். அறிவியல் பாடங்களின் கற்றலை ஊக்குவித்தவர் பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூரைச் சேர்ந்த ராஜா ஜெய்சிங் அப்படிங்கிற அரசர் அறிவியல் பாடல் கற்றலை ஊக்குவித்தார். அடுத்து, இடைக்கால இந்தியாவில் கல்வி முறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது? உலோமாக்கள். அடுத்து, அகோபில மடத்தில் கல்விக்காக தன்னுடைய பங்களிப்பை வழங்கியவர் யார்? ஸ்ரீ ராமானுஜர். எந்த மடம் பார்த்திங்கன்னா அகோபில மடம். அடுத்து, இடைக்காலத்தில் மக்களுக்கு கல்வி வழங்குவதில் முக்கிய பங்காற்றியவைகள் சமணப்பள்ளிகள், பௌத்த விகாரங்கள். இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பிய நாடு அல்லது ஐரோப்பியர்கள் பார்த்திங்கன்னா போர்த்துகீசியர்கள். கொச்சியில் பல்கலைக்கழகத்தை தொடங்கிய இயேசு சங்கத்தின் உறுப்பினர் யார்? பிரான்சிஸ் சேவியர். எங்கேனா கொச்சியில். இவர் பார்த்திங்கன்னா இயேசு சபையை சார்ந்தவர். கோவாவில் பட்டப்படிப்பு கொடுக்கும் வகையில் முதல் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு 1575. அடுத்து, கிறிஸ்தவர் அல்லாத குழந்தைகளுக்கு கல்வியை அறிமுகப்படுத்திய முதல் சமய பரப்பு அமைப்பு எது? இந்த இவாஞ்சலிஸ்டிக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இதை நிறுவியர் பார்த்திங்கன்னா ஜான் கிரண்டர். 1812 தரங்கம்பாடியில் 20 இலவச பள்ளிகளை நிறுவியவர் யார்? சிஎஸ் ஜான். எங்கன்னா தரங்கம்பாடியில் 20 இலவச பள்ளிகள். சிகன்பால்கு மற்றும் புளுச்சோ இருவரும் பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்வியை தொடங்கிய இடம் திருவிதாங்கூர். யாருன்னா சிகன்பால்கு, புளுச்சோ. இடைக்கால இந்தியாவில் சமஸ்கிருத கல்லூரிகள் நிறுவப்பட்ட இடங்கள் பார்த்திங்கன்னா மதராஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா பனராஸ். கல்கத்தாவில் ஒரு மிஷினரி கல்லூரியை தொடங்கியவர் யார்? டாக்டர் மிடில்டன். பின்னர் கல்லூரி பார்த்திங்கன்னா பிஷப் கல்லூரி என்று பெயர் பெற்றது. இந்த பிஷப் கல்லூரி பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் இருக்குது, டாக்டர் மிடில்டன் பேரில் தொடங்கினது. அடுத்து, கல்கத்தாவின் முதல் பேராயர் பார்த்திங்கன்னா டாக்டர் மிடில்டன். அடுத்து, வட்டார மொழி கல்வியை தீவிரமாக முன்மொழிந்தவர் பார்த்திங்கன்னா மவுண்ட் ஸ்டுவர்ட் எல்ஃபின்ஸ்டன். இவர் பார்த்திங்கன்னா வட்டார மொழி கல்வியை தீவிரமாக முன்மொழிந்தவர். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் காணப்பட்ட இந்திய கல்வியின் 4 கட்டங்கள் பார்த்திங்கன்னா ஆங்கில ஆட்சியுடைய ஆரம்ப முதல் 1813 வரை, அப்புறம் பார்த்திங்கன்னா 2வது கட்டம் 1813 முதல் 853 வரை,
மூன்றாவது பார்த்தா 54லேருந்து 1920 வரை, அடுத்து பார்த்தீங்கன்னா 1921 முதல் 47 வரை. அடுத்து 1813 ஆண்டு பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வியை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் ஒதுக்கீடு செய்த தொகை 100,000். 1813 பட்டய சட்டம். கீழ்த்திசைவாதிகள் பயிற்று மொழியாக விரும்பிய மொழிகளவை சமஸ்கிருதம் மற்றும் பாரசீகம். யாரா கீழ்த்திசைவாதிகள்? சார் சார்லஸ் வுட் கல்வியறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1854. அடுத்து ஹண்டர் கல்விக்குழு தொடங்கப்பட்ட ஆண்டு 1882. இந்த குழுலாம் ரொம்ப முக்கியம். இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படும் கல்வியறிக்கை வுட்ஸ் கல்வியறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய ஆங்கில கல்வியின் மகாசாசனம் வுட்ஸ் கல்வியறிக்கை. அடுத்து அனைத்து நிலைகளிலும் உள்ள மக்களுக்கும் கல்வியை வழங்கும் ஆங்கில கல்வியின் முதல் அறிக்கை வுட்ஸ் கல்வியறிக்கை. இந்தியர்களின் கொள்கையையும் கலாச்சாரத்தையும் விளக்கி வைத்து மாநில கல்வியின் மீது முழுமையான கட்டுப்பாடை ஏற்படுத்தியது எது? பார்த்திங்கன்னா வுட்ஸ் கல்வி, வுட்ஸ் கல்வி முறை அல்லது வுட்ஸ் கல்வி அறிக்கை. இந்திய அரசட்டம் மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்திய ஆண்டு 1935 அந்த இந்திய அரசட்டம் மாகாணங்களில் சுயாட்சி ஏற்படுத்தியது. சர்ஜன்ட் கல்வியறிக்கை தயாரிக்கப்பட்ட ஆண்டு 1944. அடுத்து பார்த்திங்கன்னா வார்தா கல்வி திட்டத்தை உருவாக்கி பார்த்திங்கன்னா காந்தியடிகள். 1937 ரொம்ப முக்கியம். அகிம்சையை மையமாக கொண்டு ஒரு கல்வி திட்டம் பார்த்திங்கன்னா வார்தா கல்வி திட்டம் 1937 காந்தி சொல்கிறாரு. அடுத்து பல்கலைக்கழக கல்வி குறித்து ஆராய டாக்டர் ராதாகிருஷ்ண கல்விக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு 1948. இது எது சம்மந்தமான? பல்கலைக்கழகம் அமைப்பது குறித்து. டாக்டர் ராதாகிருஷ்ண கல்விக்குழு 1948 சுதந்திரப்படுத்த அடுத்த வருடமே அமைக்கிறாங்க. இடைநிலை கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1952-53 காலகட்டத்தில் இடைநிலை கல்விக்குழு அமைக்கப்படுது. அடுத்து டாக்டர் டிஎஸ் கோத்தாரி தலைமையில் கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 1964 டிஎஸ் கோத்தாரி தலைமையில் கல்விக்குழு 1964 ரொம்ப முக்கியமானது. இது 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய தொடக்க கல்வியை நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி அமைப்பை, அதாவது 10வது 12வது பிளஸ் 3 வருஷம் டிகிரி 10 பிளஸ் 2 பிளஸ் 3 அப்படின்னு சொல்லுவாங்க, இதை பரிந்துரை செய்த அந்த அமைப்பை பரிந்துரை செய்த அந்த பேட்டனை பரிந்துரை செய்த குழு பார்த்திங்கன்னா கோத்தாரி கல்விக்குழு. முதல் தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1968 ரொம்ப முக்கியம். 1968 இந்திய அரசு புதிய கல்விக் கொள்கையினை அறிமுகப்படுத்திய ஆண்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, ஒரு கொள்கையை அறிமுகப்படுத்துகிறாங்க 1986. புதிய கல்விக் கொள்கை திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1992. அடுத்து எந்த ஆண்டு வரை கல்வித்துறை மாநிலப்பட்டியல் இருந்தது? 1976 ஆண்டு வரை இது பார்த்திங்கன்னா மாநிலப்பட்டியல் இருந்தது, இப்போ பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. அடுத்து அனைத்து சிறார்களுக்கும் கல்வி இயக்கம் திட்டம் என்பது பார்த்திங்கன்னா சர்வ சிக்ஷ அபியான் எஸ்எஸ்ஏ. அனைத்து அதாவது 6 முதல் 14 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கல்வி இயக்கம் அந்த திட்டம் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷ அபியான். அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் என்பது பார்த்திங்கன்னா ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் RMSA அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 15 வயதுலேருந்து 16 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கொடுப்பது. இலவச மற்றும் கட்டாய கல்வி திட்டம் அந்த சட்டம் பார்த்திங்கன்னா RTE ரைட் டு எஜுகேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு அந்த சட்டம் இயற்றிய ஆண்டு பார்த்திங்கன்னா 2009. கல்வி உரிமை சட்டம் பார்த்திங்கன்னா RTE ரைட் டு எஜுகேஷன் 2009 ரொம்ப முக்கியம். அனைவருக்கும் கல்வி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 2000-2001 காலகட்டத்தில் அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்குகிறாங்க. அடுத்து 6 முதல் 14 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்கும் சட்டம் எது? ரைட் டு எஜுகேஷன் 2009 சட்டம். அடுத்து அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் எத்தனையாவது 5ஆண்டு திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்டது? பார்த்திங்கன்னா 11வது 5ஆண்டு திட்டத்தில் அந்த அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டது 11வது 5ஆண்டு திட்டம். அடுத்து 15 முதல் 16 வயது உள்ள மாணவர்களுக்கு இடைநிலை கல்வி அளிக்கும் திட்டம் பார்த்திங்கன்னா RMSA. பள்ளியின் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு பார்த்திங்கன்னா சமக்ர ஷிஷா. இது பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்ஏ RMSA அது ரெண்டையும் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்து இது என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க சமக்ர ஷிஷா. அடுத்து எஸ்எஸ்ஏ RMSA ஆகிய திட்டங்களை உள்ளடக்கிய திட்டம் பார்த்திங்கன்னா சமக்ர ஷிஷா. இது பார்த்திங்கன்னா ப்ரீஸ்கூல்லேருந்து 12th வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கல்வியை வழங்குறது தான் இதனுடைய நோக்கம். ரெண்டையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒருங்கிணைச்சிருப்பாங்க. அடுத்து தேசிய கல்விக் கொள்கை வரைவதற்காக ஒரு குழுவை மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 2017 ஒரு குழு நியமிக்கிறாங்க. தேசிய கல்விக்குழு கொள்கை அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு 2019 இது அந்த கஸ்தூரி ரங்கன் குழு அப்படின்னு சொல்லுவாங்க 2019. அடுத்து பொறுத்துக இச்சிங் பார்த்திங்கன்னா சீன அறிஞர். பிரான்சிஸ் சேவியர் பார்த்திங்கன்னா கொச்சி பல்கலைக்கழகத்தை நிறுவியவர்.
உட்ஸ் கல்வி அறிக்கை இந்தியாவின் கல்வியின் மகாசாசனம். இரண்டாம் சரபோஜி பார்த்திங்கன்னா சரஸ்வதி மஹால் அப்படிங்கிற நூலகத்தை அமைச்சிருப்பார். அடுத்து சர் தாமஸ் மன்றோ பார்த்திங்கன்னா மதராஸின் மேற்கத்திய கல்வியை அறிமுகப்படுத்தியவர், சர் தாமஸ் மன்றோ. அடுத்து முற்காலத்தில் தமிழ்நாட்டில் கல்வி நிலையங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன, பள்ளிகள் என்று அழைக்கப்பட்டன. முற்காலத்தில் தமிழ்நாட்டில் கல்வி நிலையங்கள் பள்ளிகள் என்று அழைக்கப்பட்டன. முற்காலத்தில் தமிழகத்தில் ஆசிரியர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர், கணக்காயர். ஆசிரியர்கள் கணக்காயர். அடுத்து பல்லவர் கால கல்வி நிறுவனங்கள் எப்படி அழைக்கப்பட்டன, பல்லவர் காலத்தில் கடிகைகள் என்று அழைக்கப்பட்டன. காஞ்சி நகரமானது முக்கிய கல்வி நிலையமாகவும் புத்த மையமாகவும் விளங்கியது என கூறும் பயணி பார்த்திங்கன்னா சீன பயணி யுவான் ட்சுவாங். பின்வரும் கூறுகளை ஆராய்க, அனைத்தும் சரியானவை. எழுத்தறிவின்மை எண்ணத்தை பற்றியும் கல்விக்கான அவசியத்தை பற்றியும் திருக்குறள் கூறுகிறது. சரிதான், அதாவது எழுத்தறிவின்மை இது இன்னும் வராது. எழுத்தறிவின்மை பற்றியும் கல்விக்கான அவசியத்தை பற்றியும் திருக்குறள் கூறுகிறது. அடுத்து முற்கால தமிழ்நாட்டின் கல்வி முறையானது வாசிப்பது மற்றும் புரிந்து கொள்வதுடன் கற்ற அறிஞர்களுடன் உரையாடுகளையும் ஒரு அங்கமாக கொண்டிருந்தது. சரிதான். வைணவ சைவ மடங்கள் ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு உணவு மற்றும் உறைவிடத்தை இலவசமாக வழங்கினார்கள். சரிதான். சோழர்கால கல்வி முறையானது கோவில்கள் மற்றும் மதத்துடன் தொடர்புடையதாக காணப்பட்டது, மேலும் கல்வி அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட்டது. சோழர் காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில கல்வெட்டுகளை பார்த்தீங்கன்னா ஆசிரியருடைய தகுதிகள் என்ன சிலபஸ் அதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அடுத்து சோழர்கால புகழ்பெற்ற வேத கல்லூரி எங்கு அமைந்துள்ளது, புகழ்பெற்ற வேத கல்லூரி பார்த்திங்கன்னா ராஜராஜ சதுர்வேதமங்கலம் எண்ணாயிரத்தில் தெற்கு ஆற்காட்டில் பார்த்திங்கன்னா ராஜராஜ சதுர்வேதமங்கலம் மற்றும் பாண்டிச்சேரி திருப்பூனையில் பார்த்திங்கன்னா அந்த வேத கல்லூரியை சோழர்கள் நிறுவினாங்க. சோழர்கால நூலகத்தை பற்றி கூறும் கல்வெட்டு திருவிடை காலை கல்வெட்டு. சோழர்கால நூலகத்தை பற்றி கூறும் கல்வெட்டு திருவிடை காலை கல்வெட்டு. இது எப்படி நான் வச்சுக்கோன்னா காலையில் நான் நூலகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுங்க. காலை இங்கே நூலகம், காலையில் என்ன பண்ணுவோம், நூலகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுங்க. திருவிடை காலை கல்வெட்டு சோழர் காலத்தைச் சேர்ந்தது, நூலகத்தை பற்றி சொல்லுது. அடுத்து வீரராஜேந்திர சோழன் மருத்துவ பள்ளி பற்றி கூறும் கல்வெட்டு திருவாடுதுறை கல்வெட்டு. மருத்துவத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்குது தமிழ்நாட்டில், ஸோ அந்த மாதிரி நான் வச்சுங்க. துறை மருத்துவம், மருத்துவத்துறை திருவாடுதுறை கல்வெட்டு மருத்துவம். இது பார்த்திங்கன்னா வீரராஜராஜேந்திர சோழன் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ பள்ளியை அமைக்கிறாரு. அடுத்து பாண்டியர் கால கல்வி நிறுவனங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன, கடிகை சாலை மற்றும் வித்யா சாதனா. கடிகை சாலை வித்யா சாதனா என்று மூன்று பெயர்கள் அழைக்கப்பட்டது. ஆசிரியர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட நிலங்களில் நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன, சாலபோகம், வல்லப பெருஞ்சாலை, கன்னியாகுமரி அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர்கள் கொடுக்கப்பட்ட இலவசமான நிலங்கள் சாலாபோகம் என்று அழைக்கப்பட்டன. பாண்டியராட்சியின் புகழ்பெற்ற கல்லூரி எது, காந்தலூர் சாலை கல்லூரி. காந்தலூர் சாலை கல்லூரி பாண்டியராட்சியில் கட்டப்பட்டது. திண்ணை பள்ளிக்கூடம் யாருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது, நாயக்கர்கள். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திண்ணைப்பள்ளி அறிமுகப்படுத்தினவங்க நாயக்கர்கள். அடுத்து மதுரையில் வீரப்ப நாயக்கர் ஆட்சி காலத்தில் தொடக்கப்பள்ளியை தொடங்கியவர் யார், மதுரையில் வீரப்ப நாயக்கர் ஆட்சி செய்த இடத்தில் தொடக்கப்பள்ளி நிறுவியர் பார்த்திங்கன்னா ஃபெர்னாண்டஸ். தஞ்சாவூரில் சரஸ்வதி மகால் நூலகத்தை உருவாக்கிய மராத்தி ஆட்சியாளர் பார்த்திங்கன்னா சரபோஜி, இரண்டாம் சரபோஜி இந்த தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா சரஸ்வதி மகால் அப்படிங்கிற நூலகத்தை நிறுவுறாரு. அடுத்து மதராஸ் மாகாணத்தில் மேற்கத்திய கல்விமுறையை அறிமுகப்படுத்தியவர் பார்த்திங்கன்னா தாமஸ் மன்றோ. மதராஸ் மாகாணத்தில் மேற்கத்திய கல்விமுறையை அறிமுகப்படுத்தியவர் தாமஸ் மன்றோ. மதராஸ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1857. பின்வரும் கூறுகளை ஆராய்க, அனைத்துமே சரியானவை. தாமஸ் மன்றோ மதராஸ் மாநிலத்தின் கல்வி நிலையை அடைய ஒரு ஆணையத்தை அமைத்தார். தாமஸ் மன்றோ மதராஸ் மாநிலத்தின் கல்வி நிலையை அடைய ஒரு ஆணையத்தை அமைத்தார். சரிதான். அந்த ஆணையம் இரண்டு முக்கியமான பள்ளிகளை அறிமுகப்படுத்தியது. ஒன்று பார்த்திங்கன்னா கலெக்டர் அலுவலகப்பள்ளி, மற்றொன்று பார்த்திங்கன்னா தாசில்தார் அலுவலகப்பள்ளி. அடுத்து 1835 வில்லியம் பெண்டிங் பிரபு மேற்கத்திய கல்விமுறையை இந்தியாவில் கொண்டு வர ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார். சரிதான். 1938 வாக்கில் ஆங்கிலத்தை தவிர அனைத்து பாடங்களும் தமிழில் கற்பிக்கப்பட்டன. சரிதான். அடுத்து சிதம்பரத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி தொடங்கப்பட்ட ஆண்டு 1929. சிதம்பரம் அண்ணாமலை அந்த பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1929 ரொம்ப முக்கியமானது. மெக்காலே கல்வி அறிக்கையை வெளியிடப்பட்ட ஆண்டு 1835, இது ரொம்ப முக்கியமானது. மெக்காலே தனது கல்வி அறிக்கையை வெளியிட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1835. காந்தி கிராமிய கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1975, ரொம்ப முக்கியம். கிராமிய கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. தொலைதூர கல்வியை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1971. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அறிமுகப்படுத்தப்பட்டது 1971. மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1956, காமராசர் காலத்தில். அது மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தப்பட்ட ஆண்டு 1986. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.